வெல்கம் டு நிதன் கிளாசிக் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் செய்ய போகிறது சம்பா கோதுமை ரவா கேசரி. சம்பா கோதுமை ரவாவில் வந்து நம்ம கஞ்சி செய்வோம், உப்புமா செய்வோம். நான் டிஃப்ரெண்ட்டாக கேசரி செய்ய போகிறேன். இந்த சம்பா கோதுமை ரவா ஒரு கப் வச்சுருக்கேன். அதே அளவு கப்பு ஜீனி வச்சுருக்கேன். நெய் கொஞ்சம் இருக்குது. ஒரு 4 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை. தவா காஞ்சிருச்சு, கொஞ்சம் நெய் ஊற்றிக்குவோம். இந்த கப்பில் இருக்க சம்பா கோதுமை ரவையை வறுத்துக்குவோம். ரோஸ்டட் தான் இருந்தாலும் வறுத்து செஞ்சால் தான் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன் நெய் ஊற்றி வறுக்கிறேன்னா, கேசரி வந்து அப்படியே உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒட்டாமல் அப்படியே இந்த கொல குழப்பெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதுங்க நல்லா வாசனை வருது. வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். வாசனை வந்துருச்சு, நான் ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி நம்ம வச்சுக்குவோம். இப்போ வந்து ஒரு கப்பு நான் ரவா வச்சுருந்தேன். அதே அளவு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். நீங்கள் எந்த அளவில் ரவா எடுத்துக்கிறீங்களோ, கோதுமை ரவா, அதே அளவு 2 மடங்கு தண்ணி ஊற்றணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நேரம் வேகும். ரவானா சீக்கிரம் வந்துடும், சம்பா கோதுமை கொஞ்சம் வேக லேட்டாகும். அதனால் தண்ணி வந்து 2 மடங்கு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கல, அந்த ஏலக்காய் பொடியை போடுவோம். தண்ணி அப்புறம் கொதி வந்தோடனே ரவா போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கிது, ரவா போட்டுக்குவோம். ரவா போட்டு ஒரு கிண்டிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். அப்படியே சிம்மில் கொஞ்சம் நேரம் வெந்து அப்படியே நல்லா வந்துடும். அப்புறமே ஜீனி போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ ஜீனியை போட்டுக்குவோம். கொஞ்சமாக போட்டு ஒரு கப் ஜீனி போட்டேன். கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரவாவும் ஜீனியும் ஒன்றா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த கேசரிக்கு வந்து நீங்கள் ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா இதுவே கோல்டன் ப்ரௌன் கலரில், இது ஒரு தனி கலராக அழகாக இருக்குது பாருங்கள். நெய் வச்சு தான் நெய்யை வந்து ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சையை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ரொம்ப நெய்யும் இதுக்கு தேவைப்படாது. இந்த முந்திரி பருப்பு திராட்சையை கேசரியில் ஊற்றிக்குவோம். ஊற்றி கிளறி விட்டுருக்குவோம். பாருங்கள் நெய் நிறைய ஊற்றலை. எப்படி உங்களுக்கு பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதா? சம்பா கோதுமை ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. எப்போதும் நம்ம ரவா கேசரி தான் கிண்டுவோம். டிஃப்ரெண்ட்டாக நான் இந்த கோதுமை ரவாவில் கேசரி கிண்டியிருக்கேன். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.